रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्समहदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாளென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்புருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேதிராடர்ந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியஸ்த சாரக்கிரமாத் வியாக்குவன்னிகவாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடலோபசூக்தே சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாதி நாமானம் அஹம் பிரபத்யே. சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்று ஆரம்பித்து சுவாமி நம்மாழ்வார் நமக்காக அருளி செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, நீங்கள் கேட்காட்டாலும் கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்களேன் என்று சொல்லுகிறா போல இருக்கு. அப்படி பரம கருணையோடு கூட ஆழ்வார் இங்கே சொல்லக்கூடிய விஷயம், நாம் நம்முடைய இந்திரியங்கள்னாலும் எம்பெருமானையே நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது. ஸ்தோத்திரம் பண்ணுவது முக்கியமாக இந்திரியங்களை போன திருவாய்மொழியிலே சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணுவது எம்பெருமானைத்தான் நாம் பண்ண வேண்டும் என்பதாக. அதே ஆழ்வார் தன்னை இட்டு சொல்லுகிறார், என் நாவில் இன்கவி யார் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு, வேற யாரையும் நான் என்னுடைய கவிதையை கொடுக்க மாட்டேன், என் ஆணை என் அப்பன் என் பெருமான் இருக்கும் பொழுது அவன் எனக்காக திருவேங்கடமலையிலே வந்து சந்நிகிதனாக இருக்கும் பொழுது நான் வேற யாரையும் பாடமாட்டேன் என்பதாக தன்னுடைய லாபத்தை பேசினார். இப்பொழுது இரண்டாவது பாட்டு, உளனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளநாமதிக்கும் இம்மாண்டிடத்தை கவிபாடியன் குளனார் கடனிசு கண்ணன் குறுங்குடிமைமையே உளனாய எந்தையை எந்தை பெம்மானை ஒழியவே
எம்பெருமான் மிக அழகாக குளங்கள் நிறைந்த, வயல்வெளிகள் எல்லாம் நிறைந்த அழகிய இடமான திருக்குறுங்குடியிலே உண்மையாகவே உளன் என்றும்படியாக அழகாக இருந்து சேவை சாதிக்கிறான். அவன் அப்படி இருக்கும் பொழுது அவன் எமக்கு சுவாமியாக அங்கே இருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டு மற்ற மானுஷத்தை நான் கவிப்பாடி என்ன பயன்? மனுஷர்கள் எல்லாம் தம்மை உளனாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நிலையாக நாம் இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னையும் ஒரு பொருளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய செல்வத்தையும் ஏதோ பெரும் செல்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தம்மையே உயர்வாக நினைத்து இருக்கக்கூடிய நீச்சர்களாக மனுஷியர்களை நான் கவி பாடி எனக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஆக நான் எம்பெருமானையே கவி பாடுவேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய கருத்து. உடனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவி பாடியேன். மனுஷர்கள்லாம் தம்மை உடனாகவே எண்ணி, தான் உளன் உளன் தான் இருப்போம்னு அர்த்தம், ஏதோ எப்பவுமே நாம் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அது மாத்திரம் இல்ல, மனுஷனுக்கு இருப்பு என்றால் என்ன, இல்லை என்றால் என்ன அப்படின்னா உபனிடத்து அழகாக சொல்லுகிறது, அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமே நந்ததோ விதுரிதி என்று. பிரம்மத்தை யார் இருப்பதாக தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் இருக்கான், பிரம்மத்தை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் இருந்தும் இல்லாதவன். அவன் இருக்கான்னே சொல்லக்கூடாது, நடைபினம் மாதிரி என்று சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையில மனுஷர்களுக்கு பகவத் ஞானம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை, அதனால அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இல்லாதவர்கள். இல்லாதவன்னா அசத்து கல்பங்கள். ஆனால் தானேதோ பெருசாக ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கும்படியாக தன்னை உளனாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவத் ஞானரஹிதனாய் அசற்கல்பனான தன்னை உளனாக, பகவத் ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அச்சேதன் போலதானே? அச்சேதனத்துக்கும் பகவத் ஞானம் கிடையாது, உனக்கும் பகவத் ஞானம் கிடையாது, மிருகங்களுக்கும் பகவத் ஞானம் கிடையாது. இல்லையே, நான் சாப்பிட்றேன்னு மிருகம் கூட தான் சாப்பிடுறது. அதனால பகவத் ஞானம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறவர்கள் மிருகம் மாதிரி தான், இல்ல அச்சேதனம் போலதான். ஆனா அப்படி இருக்கிற மனுஷன் பகவத் ஞானம் வேணா இல்லையே தவிர தன்னை வந்து உடனாக நினைத்துக் கொண்டிருக்கான். ஏதோ தான் உண்மையிலேயே இருப்பவனாக எல்லாம் அடைந்து விட்டதாக அப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கான். அப்படி உளனாக எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை, மேலும் தன்னை ஒன்றாக நினைச்சிட்டு இருக்கான். நான் ஏதோ ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு, இங்க நான் ஒருத்தன் இருக்கேன் தெரியலையா அப்படின்னு கேட்பா சில பேர். நான் ஒருத்தன் அப்படின்னா ஏதோ பெரிய ஆள் இருக்க மாதிரி, நான் ஒருத்தன்வா ஏதோ ஒரு குணவத் வஸ்துன்னு சொன்ன, நான் ஏதோ பெரிய குணத்தோட இருக்கக்கூடிய நான் ஒருத்தன் இருக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்பான். நீ இருக்கேனேங்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா பகவத் ஞானம் இல்லாத நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம், ஏன்னா ஏதோ ஒரு நான் ஒருத்தன் இருக்கேனே அப்படின்னா நீ ஏதோ பெரிய கொம்பு உழைச்சவனா, குணவத் வஸ்துவா, ஒரு குணமுடையவனா, ஒண்ணும் இல்லாத ஒன்னே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆக உள்ளனாகவே எண்ணி ஒன்றாகவே எண்ணி தன் செல்வத்தை வளனாமதிக்கும், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஏதோ பெரிய ஐஸ்வர்யமா நினைச்சிட்டு இருக்கான். இது எதுவுமே கிடையாது, கோடீஸ்வரனாதான் இருக்கட்டும், எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது இது எதுக்கு சமானம்? இதை காட்டில் பெரிய ஐஸ்வர்யம் இருக்கோ நிறைய பேர் இருக்கா, எத்தனையோ தேவர்கள்லாம் இருக்கா, அதுக்கு மேல எம்பெருமான் இருக்கான். இந்த ஐஸ்வர்யத்தையே ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்கான். தன் செல்வத்தை வளனாமதிக்கும்
இம்மானிடத்தை கவிபாடு என், அப்படிப்பட்ட இந்த மானுஷத்தை மனுஷர்களை கவிபாடு என்ன பயன்? இல்லாத இருக்கிறதா நினைச்சு நினைச்சுட்டு இருக்கா, அவர்கிட்ட நாம என்ன வாங்கிட முடியும், நமக்கு என்ன பலன் கிடைக்க முடியும்? மானிடத்தை அப்படிங்கிற மனுஷனையும் தானே சொல்லணும், ஆனா மானுஷத்தை அப்படின்னு சொல்றாருன்னா இது ஏதோ மனுஷன் அப்படின்னு ஒரு புள்ளிங்கத்துல ஒரு ஆணாக நினைச்சு சொல்லக்கூட முடியாது, ஏதோ அச்சேதன வஸ்து மாதிரி இருக்கானுங்க, அதனாலதான் மானுஷம் அப்படின்னு சொல்றாராம். இந்த மானுஷத்தை கழிவாடி பிரயோஜனம் அப்படிங்கிற வளராமதிக்கும் இம்மானுடத்தை கவிபாடி என் என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன வாழ்க்கிட்டே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா இதே இன்னொரு பக்கம் எம்பெருமானை பாருங்க, குளனார் கழனி சூழ் கண்ணன் குறுங்குடி மெய்மைய குளங்கள், குளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆச்சரியமான இடம் வயல்கள், அதுல இருக்கக்கூடிய கண்ணன், கண்ணன்னா அந்த இடம் அர்த்தம், கண்ணுனா இடம், அங்கண் மான்யாளம் அப்படின்னு கொஞ்சம். அதனால விகார பிரசுரமான ரம்யமான அப்படின்னு வியாக்கியான சொல்றா எம்பெருமான், நன்றாக விகாரம் பண்ணும்படியாக நாமெல்லாம் அழகாக சஞ்சரிக்கும்படியாக ரம்யமான அழகான ஒரு இடம் அப்படிப்பட்ட குறுங்குடிக்கு திருக்குறுங்குடி, அதை மெய்மையே உடனாய அந்த திருக்குறுங்குடியை உண்மையாகவே உடையவன். நாமெல்லாம் உளன் இல்லை, ஆனா உளனாக நினைச்சுட்டு இருக்கோம், ஆனால் எம்பெருமான் மெய்மையே உளன், உண்மையிலேயே உளன், உளன்னா சத்தியமானவன் அர்த்தம், மெய்மைன்னா சத்தியம் அர்த்தம், உண்மையிலேயே உண்மையானவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே உண்மையானவன்னா என்ன அர்த்தம், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நாமெல்லாம் உண்மையாவனவன் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலே உண்மையானவன் இல்ல, ஏன்னா பகவத் ஞானம் இல்ல, ஆனா எம்பெருமான் வந்து உண்மையிலேயே உண்மையானவன். ரெண்டு பேரும் சொல்றது இருக்காங்கன்னு கேட்டாலும் திருப்திகி அப்படிங்கிற திடமா உண்மையிலேயே இருக்கிறவன் அப்படின்னு, பகவானுடைய இருப்புங்கிறது உண்மையானது, நம்முடைய இருப்புங்கிறது பொய்யாக இருக்குங்கிற மெய்மையே உளனாய எந்த கவிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாக உடையவன் எம்பெருமான், அதனால உளனானவன், யார் என்ன சொன்னாலும் பொய் கிடையாது. அப்படிப்பட்ட எந்தை, எந்தைனா எனக்கு உபகாரகன், நான் கவி பாடும்படி சொகுண பிரகாசம் செய்து உபகாரகானவனை அப்படிங்கிறார், நான் அவனை கவி பாடும்படி தன்னுடைய குணத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தான். எம்பெருமான் யாரும் தெரிஞ்சதுதான் கவி பாட முடியும், அப்புறம் எம்பெருமானுடைய காருண்யம் சௌந்தரியம் முதலான குணங்களை எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்து என்னை கவி பாட வச்சான், அப்படிப்பட்ட உபகாரம் பண்ணவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட உபகாரம் பண்ண எந்தை பெருமானே உரியவே, அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும்போது அவனை விட்டு விட்டு இவர்களையே நான் கவி பாட வேண்டும் அப்படின்னு, மனுஷத்தை நான் ஏன் கவி பாட வேண்டும், மானிடத்துல இருக்கிற, அதாவது என்ன கேட்டா இந்த பாட்டுல ஒரு கவி பாடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டான்னா, யார் பெரியவரோ அவர்கிட்ட போய் கவி பாடும் அதுதானே நல்லது, யார் பணக்காரரோ அவர்கிட்ட போய் கவி பாடும் கேட்கணும் அதுதானே நல்லது. ஆனா எம்பெருமான் என்ன கேட்டா உளனாகவே உளன், ஆனா இவர்கள்லாம் உளனாக நடிச்சென்றக்கா ஆனாலும் உளனாக இல்லவர், அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டுட்டு இவன் கிட்ட போய் நாம் ஏன் கவி பாட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வளனாமதிக்கும் இம்மானிடத்தை, ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் சின்னதா, அதேனோ பெருசா நினைச்சிருக்கா, ஒன்னும் கிடையாது, ஒரு பெரிய ராஜாவா தான் இருக்கட்டும், சுவாமி தேசியம் சொல்றார் மகாராஜா சக்கரவர்த்தி இருக்கட்டும், பூமியில நிறைய இடத்த ஆள்றார் அப்படின்னு இருக்கட்டும், ஆனால் ரொம்ப விஸ்தாரமான பூமியில அந்த இடம்ங்கிறதே ரொம்ப சின்னது, அந்த பூமி அப்படிங்கறதே இந்த மண்டலத்துல ரொம்ப சின்னது, இந்த மண்டலம் அப்படிங்கறதே இந்த அண்டத்துல ரொம்ப சின்னது, இந்த அண்டம் அப்படிங்கறதே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்துல இது ஒரு சின்ன ஒரு புள்ளி. ஆக இவன் ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு இடம் மாத்திரம் இல்லை, இவன் ராஜாவா இருக்கக்கூடிய தேசமே பூமியில ஒரு புள்ளியா தான் இருக்கும், வரைஞ்சோன்னா அந்த பூமிங்கிறதே இந்த உலகத்துல ஒரு புள்ளியா தான் இருக்கும், அதுவே இந்த அண்டத்துல ஒரு புள்ளியா தான் இருக்கும், அதுவே பல அண்டங்கள்ல அதுவே ஒரு சின்ன புள்ளியா தான் இருக்கும், ஒரு புள்ளிக்குள்ள 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 ஒரு சின்ன இடத்த ஆண்டன் இருக்கான் இந்த ராஜாங்கிறவன். ஆனால் எம்பெருமானோ மொத்தத்தையும் ஆளக்கூடியவன், சப்த லோகத்தையும் ஆளக்கூடியவன், அலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், அதனால அவன் உளனாகவே உளன். இவர்கள்லாம் ஒண்ணும் இல்லை,
ஒண்ணும் இல்லாம ஏதோ உளன் அப்படின்னு நினைச்சது, எனக்கு ஏதோ ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு நினைச்சு இருக்காங்கிறது தானே சத்தியம். சுவாமி சாதிக்கிறார், க்ளோனி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுத்ர க்ஷுப்ய நரேந்திர சாட்டுரசனா தன்யான் நமன்யாமகே தேவம் சேவிதுமேவ நிச்சுனுமஹே யோசௌ தயாளு புரா தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்மவித்தே சதாம். க்ஷுணி கோண சதாம்ச பாலன கலா, பூமியில எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அந்த மூலையிலையும் நூத்துல ஒரு பங்கு உட்காந்து அந்த இடத்துக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிறத துர்வார கர்வானல அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கோ இல்லையோ, நான் ராஜா எப்படினாலே 10 பேர் வரணும், ராஜாஜி ராஜா அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ராஜாக்கள் ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன இடத்த போய் பெரிய இடமா நினைச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ராஜாக்களை பாடி என்ன, தேவம் சேவி துமேவ நிச்சுனுமகே, அந்த பகவான் இருக்கானே அவனை தான் நான் சேவிப்பேன் அப்படின்னு சுவாமி தேசியன் வைராகிய பஞ்சத்தில் அருளி செய்கிற அந்த ரீதியில இவர்கள் எல்லாம் தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனா மதிக்கும். இங்கே பிள்ளானுடைய சீசுக்தி நிரவதிக சம்பத்தை உடையானாய் நித்திய நிர்தோஷ நிச்சீம கல்யாணகுண மகோததியாய் இருந்த எம்பெருமானை ஒழிய தன்னையும் ஒரு வஸ்துவாக பார்த்து தன் சம்பத்தையும் ஒரு சம்பத்தாக மதித்திருக்கிற இம்மனுஷரை கவிபாடு என்ன பிரயோஜனம் உண்டு என்று கொண்டு பூர்வ பிரகிருதத்தை அருளி செய்கிறார். இதோ தன்னையும் ஒரு வஸ்துவான்னு நினைச்சுட்டு இருக்கான் இவன் இருக்கிற சமயத்துல. ஒரு நாள்ல பகவத் ஞானங்கிறது 4 நிமிஷம் 5 நிமிஷம் வரப்போறது அவ்வளவுதான். மற்ற இடத்துலாம் இது இருந்து இல்லாத மாதிரிதான், பகவத் ஞானம் இல்லாதவன் தன் சம்பத்தையும் ஒரு சம்பத்தா நினைச்சிருக்கான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் ஏதோ பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைச்சிருக்கான். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எம்பெருமான் ஐஸ்வர்யத்தை பகைச்சு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷத்தை கவிபாடு என்ன பிரயோஜனம், ஏன்னா எம்பெருமான் இப்படின்னா நிரவதிக சம்பத்தை உடையவனாய் அப்படின்னு குரணார் கழனிசூல் கண்ணன் சொல் அளவில்லாத ஐஸ்வர்யம் உடையவன் நித்திய நிர்தோஷ நிச்சீவ கல்யாண குண மகோததியாய் அனந்த கல்யாண குணங்களை உடையவன். அப்போ எந்தையை எந்த பெம்மானை ஒழியவே, அப்படிப்பட்ட எம் பெருவான் இருக்கான், அவன் இருக்கும்போது அவனை விட்டுவிட்டு இவர்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவது எப்படி தகும், என் நாக்கு நாளை பாடுவது எப்படி தகும் என்பதாக அர்த்தம். அப்படி பாடி என்ன பிரயோஜனம் உண்டு, பெரியவர்களை பாடினால் நல்ல பிரயோஜனமாவது கிடைக்கும் பகவானை பாடினால். அடுத்த பாட்டு, ஒழிவொன்றில்லாத பல்லூழிதோர் ஊழிலாவா போம் வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்க போய் கழியமிக்க நல்ல வான்கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதி ஓர் மானிடம் பாடல் என்னாவதே. இன்னும் யார் யார் என்ன தருவா என்பதை பார்க்கணும். எம்பெருமான் என்ன தருவான், அரசர்கள் என்ன தருவார்கள், அதை நினைச்சு பார்த்து அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணணும். சமஸ்த கல்யாண குணங்களோடு கூடிய எம்பெருமான் ஆனவன் உங்களுக்கு நல்ல உயர்ந்த கவிதைகளால் பாடப்பெற்றவனாக இருந்தால் அந்த பாடுவதே பிரயோஜனமாக இருக்கும். அதற்கும் மேலே அவன் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை கொடுப்பான், அங்கே துக்கம் என்பதே இல்லாமல் எப்பொழுதும் சுகமாகவே இருக்கும், பகவத் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கலாம். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், உளனாகவே எண்ணி எண்ணி தன்னை உளனாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய செல்வம் இல்லாத மனுஷர்களுடைய மனுஷர்களை பற்றி கவிதையை பாடினால் பின்னையே இதை காட்டிலும் இன்னும் மோசமான நிலையில தான் விடுவோம். பாடி என்ன பிரயோஜனம், மனுஷர்களை பற்றி பாடு பாடி இழிய கருதி இன்னும் இழிந்துதான் போவோம். நாம் கடைசியில ரெண்டு தரம் பாடி அவங்க கிட்ட ஏதாவது பைசா வாங்கினா கடைசியா அவன் நம்மள வேலை வாங்குவான். அப்படி கிச்சா எதுக்காக மனுஷனை பாடணும், எம்பெருமான் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் இவர்கள் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் பார்த்தால்
அது மிக உயர்ந்ததாக இருக்கு. அதனால ஒரு மனுஷரை எதுக்காக பாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் பிள்ளானுடைய சீசுத்தி. இப்படி சமஸ்த கல்யாண குணாத்மகனான எம்பெருமானே உங்களுடைய கழியமிக நல்ல வான்கவி கொண்டு பாடப் பெறலாவது, பாடினால் பின்னையும் பெரும் பேரு அனாக்ராத துக்க கந்தமாய் நேரதிசே சுகரூபமாய் நித்தியசித்தமான பகவத் கைங்கரிய லட்சண மோக்ஷம் ஆவது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவஸ்தபூதராய் நிஸ்ரீகரான மனுஷரையாவது கவிகளை கொண்டு பாடுவது, பாடினால் பின்னை போய் அதோகதியிலே விழுவது. ஆன பின்பு அவனையொழிய இம்மனுஷரை எதுக்காக பாடுகிறீர்கள்? மனுஷனை பாடி கடைசியில ஒன்னும் பயன் ஒண்ணும் இல்லை, பின்னையும் அதோகதியில் விழுவுது. பின்னையும் கீழே சம்சாரத்தில் கீழே போயிட்டு இருக்கா, மேல வர முடியாம. அப்படி இருக்கும்போது எதுக்காக மனுஷனை பாடணும் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னா, பகவானை பாடினால் உயர்ந்த ஸ்தானமாகிற பரமபதம் மோட்சமே கிடைக்கும். மனுஷர்களை பாடினால் இருக்கிற ஸ்தானம் கூட போய் கடைசியில இன்னும் தாழ்மைக்கு வர வேண்டியிருக்கு. நாலு தடவை போய் ஒரு ராஜா போய் பாடினான்னு வச்சுக்கோங்க, அஞ்சாவது தடவை அந்த புலவர வேலை வாங்குவாங்க, அந்த ராஜாவான மதிப்பு கொடுக்க மாட்டான். அதனால எம்பெருமானை பாடாமல் இவர்களை பாடுவது எதற்காக என்று கேட்கிறார். இங்கே ஒளிவொன்றில்லாத பல் ஊழிதோர் ஊழி நிலாவ, அதாவது ஒரு ஓய்வே இல்லாமல் எப்பொழுதும் சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், எந்த காலத்திலையும் இருக்கக்கூடியவன், நிலை நிற்கும்படியான ஒரு வழி. போம் வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்கப்போமே, நமக்கு நல்ல வழியை காண்பிப்பவன், அதாவது கைங்கரிய மார்க்கத்தை காண்பித்துக் கொடுப்பவன் எம்பெருமான். ஒளிவன்றில்லாத பல் ஊழிதோர் ஊழி நிலாவ, எத்தனை காலம் எத்தனை ஊழி ஊழி ஆண்டாண்டு காலம் எடுத்தாலும் அது நிலாவ, நான் நிலை நிற்கும்படி இருக்கக்கூடியது கைங்கரியம். எத்தனை காலமானாலும் கைங்கரியம்னால் அது தனியாக நிற்கும், அதனுடைய பலன் தனியாக இருக்கும். ஆக எம்பெருமான் கைங்கரியத்தை பத்தி இங்க ரெண்டு விஷயம் சொல்ற. ஒன்னு ஒளிவன்றில்லாத, ரெண்டு பல் பல் ஊழிதோறும் நிலாவ அப்படிங்கிற. பல் ஊழிதோறு ஊழி நிலாவ, ஒளிவந்தில்லாத அப்படிங்கிறது வியாக்கியானம் பண்ணச்ச, உபரே திரகித நேரத்தை செய்ய சுகஸ்வரூபமான அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. ஓய்வு இல்லாமல் எப்பொழுதுமே சுகஸ்வரூபமா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமணி. பல் ஊழிதோர் ஊழி நிலா வப்போம், எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக நிலை நிற்கும்படி கடக்க கடவதான ஒரு வழி கைங்கரியங்க வழி, அந்த வழியை குறுக்கிறார்களாம். ஓம் வழியை தரும் நம் வானவரீசனை நிற்கப்போமே, இந்த வழியை நமக்கு காட்டி கொடுத்தவனே எம்பெருமான் தான். இந்த வழியையும் காட்டி இந்த வழியில வாங்கும் உங்களுக்கு ஒளிவில்லாம நேரத்திலே சுகத்தை காமித்து கொடுக்கிறேன்னு சொல்றான். அதை விட்டுட்டு புலவீர்கள் கழியமிக்க நல்ல வான் கவி கொண்டு, எப்படிப்பட்ட கவி உங்களுக்கு இருக்கு? கழியனா மிக உயர்ந்ததான வான், பெரிய ஒரு மிக உயர்ந்ததான மிக பெரியதான ஒரு கவி, ஒரு வான் கழியமிக்க நல்ல வான் கவி கொண்டு புலவீர்கள் இதய கருதி ஒரு மானிடம் பாடல் என்னாவதே. இதய கருதி, நீங்களே உங்களை ஏன் இழிவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? மனுஷனா பிறந்தவன் தன்னை காட்டிலும் உயர்ந்தவனான தெய்வங்களை தேவனை பாடினால் அர்த்தம் உண்டு. தனக்கு சமமாக இருக்கக்கூடிய மனுஷனையோ ஒரு சம்சாரியையோ தன்னை கூட கேவலமான சம்சாரியோ பாடி என்ன பிரயோஜனம்? கழியமிக்க நல்ல வான் கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதி, ஏன் இப்படி இழிய கருதுகிறீர்கள்? ஏன் இப்படி கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு மானிடம் பாடல் என்னாவதே, ஒரு மனுஷனை பாடுறது எதுக்காக? ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி போயிட்டு இருந்தார், ராஜாவானவன் அரண்மனைக்கு வர வச்சான், என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா. புலவர் கேட்டார், அவருக்கு பாடுறதுக்கு இஷ்டம் இல்லை, உன்னை பத்தி பாடினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். நீ புலவர் தானே, ஒரு ராஜாவை பத்தி பாடுவேன் அப்படின்னா, இந்த புலவன் நான் ராஜாவை பத்தி பாட மாட்டேன்,
உண்மை பத்தி பாடினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன இப்படி கேட்டுட்டே என்னை பத்தி பாடினா உனக்கு நல்ல செல்வங்கள் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, உன் செல்வங்கள்லாம் வேண்டாம் எனக்கு, அப்ப நான் பாட வேண்டாமே, வேணும்னா தானே பாடணும், எனக்கு இப்பொழுது உன் செல்வங்கள் எல்லாம் தேவையில்லை, எனக்கு வேண்டாம், அதனால நான் பாடலை அப்படின்னா. ராஜா சொன்னான், சரி வேண்டாம், இந்த செல்வத்தை நீ மதிக்க வேண்டாம், ஆனால் என்னுடைய ராஜ்யத்துல பாதியே உனக்கு கொடுத்துடுறேன், நீ பாடும் அப்படின்னா. இவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யத்துல பாதி கொடுத்தா கூட நான் பாட மாட்டேன், ஏன்னு கேட்டா உன்னுடைய ராஜ்யத்துல பாதியை கொடுத்தாச்சுன்னா நீ நானும் சமானம், நீயும் ஒரு ராஜா நானும் ஒரு ராஜா, அப்புறம் எதுக்கு நான் பாட. ராஜா பார்த்தான், சரி வேண்டாம், என் ராஜ்யம் முழுவதுமே எடுத்துக்கும், உமக்கு தான் பரிசாக கொடுக்குறேன் நினை பாடும் அப்படின்னா. அப்ப அந்த புலவர் சொன்ன, உன் ராஜ்யம் முழுவதையும் எனக்கு கொடுத்தாச்சுன்னா நான் ராஜாவாயிடுச்சுன்னா அப்ப நீ என்ன பாடு அப்படின்னா, நான் உன்ன பாட வேண்டாம், நீ தானே என்ன பாடா, நான் தானே ராஜாவா இருக்கேன், நீ என்னை பாட வேண்டாமா கேட்ட. அதனால இழிய கருதி ஒரு மானிடம் பாடல் என்ன அவன், அவர் மனுஷனை பார்த்து என்ன கொடுத்துட முடியும், மனுஷனை பாடினா என்ன பாடலும் கிடைச்சிடும் நமக்கு, மேலும் மேலும் கெடுதானே போனோம், என்னை பாடு என்னை பாடு அப்படின்னு ராஜாக்கள் எல்லாம் தொந்தரவு ஒண்ணும்படியாக ஆகும். ஓர் மானிடம் பாடல் என்னாவதே அப்படின்னு, என்ன பலன் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். இங்கே ஒளிவன்றில்லாதா வில்லான் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும், உங்களுடைய அதாவது எம்பெருமானை பாட பெறலாவது, பாடினால் பின்னையும் பெரும் பேரு பகவத் கைங்கரிய லட்சணம் மோட்சமாவது, அப்புறம் மனுஷரை கவிகளை கொண்டு பாடுவது, பாடினால் பின்னை போய் அதோகதியிலே விழுவது தானே. என்ன பாட வேண்டியது நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி எழுக, நேரம் அவத்துக்கு போக வேண்டியது, அவ ஏதாவது விசா கேட்டுன்னு வர வேண்டியது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி மனுஷர்களை எல்லாம் பாட வேண்டியது, வாய் கடைசியில நீச்சனா கடைசியில அவனுக்கே வேலைக்கார மாதிரி ஆயிட வேண்டியது, எம்பெருமானை பாட வேண்டியது, பாடினா அப்படி உயர்ந்த பரமபதத்துல போக வேண்டியது, எது வேணும் பார்த்துக்கோங்க. ஆன பின்பு அவனையும் ஒழிய இம்மனுஷரை எதுக்காக பாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்க, எதுக்க மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் எதுக்காக பாடான், என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பொறும் பொருள், மின்னாறு மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே. அதுக்கு மேல கேட்டா, அப்படி அடியோட மனுஷர் பாடினா ஒண்ணும் கிடையாது, பகவான் பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஏன் ஏமாத்துறே, மனுஷர் பாடினா கூட பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்கிறது, லோகத்தை மனுஷனை பாடலையா, பாடி பரிசில்களை எல்லாம் வாங்கிட்டு வரலையா, நிறைய பூதானம் கோதானம் அதெல்லாம் பண்றவர் அதெல்லாம் வாங்கிட்டு வரலையா, அவனை ஸ்தோத்திரம் பண்ணலையா, ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுறீரே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் இந்த பாட்டுல இருக்கு. பிள்ளான் சாதிக்கிறார், மனுஷரை பாடிலும் சில பிரயோஜனங்கள் சித்திக்க காணா நின்றோமிரே என்னில், மனுஷர் பாடினா ஏதோ பிரயோஜனங்கள்லாம் கிடைக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அஸ்திரரான மனுஷரை பாடி என்ன பிரயோஜனம் பெறுவது, பெற்றால்தான் எத்தனை நாளுக்கு போதும் புலவீர்கள், சரி மனுஷனை பாடினா என்ன பலன் கிடைக்கும், அப்படி பலன் கிடைச்சாலும் அந்த பலன் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். அதனால புலவர்களே, நீங்கள் ஆச்சரியமான மின்னல் போலே மின்னக்கூடிய கிரீடத்தை உடைய நித்திய சூரியன் ஆதனான எம்பெருமானை பாடுங்கள், பாடினால் என்ன பலன் அப்படின்னா வேற பலன் வேணுமோ, இந்த பாடுவதே பலன், அதற்கும் மேலாக அங்கே நம்முடைய விரோதிகளான பாபங்களை எல்லாம் போக்கி சம்சாரத்தையும் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற. இங்கே மனுஷர் பாடினா பலன் கிடைக்காது அப்படின்னு சொன்னா பலன் கிடைக்குமே அப்படின்னா கிடைக்கும், இந்த கிடைக்கிற பலன்கிறது என்னாவது எத்தனை நாளுக்கு போதும், என்ன பலன் கிடைக்கும், இது எத்தனை நாளைக்கு போரும், ஒரு மனுஷர் பாடி ஏதோ ஒரு சின்ன பலன் கிடைச்சா அது எத்தனை நாளைக்கு ஓடும், அதி அஸ்திரரான மனுஷரை பாடி என்ன பிரயோஜனம் பெறுவது, பெற்றால்தான் எத்தனை நாளுக்கு போதும் புலவி இருகாள் அப்படிங்கிற வாழ்நாள்ல நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொடுக்க போறானா இல்லையே, மறுபடியும் திருப்பி போய் பாடா,
ஏதோ ராஜா ஒண்ணு கொடுத்தார், மறுபடியும் ஒரு புலவர் கதை. ஒரு புலவருக்கு ராஜா ஏதோ பரிசு கொடுத்தார், கொஞ்சம் ரூபா தான், அவருக்கு திருப்தி இல்லை. அதனால அவர் சாக்காய வாசியாத் லவணாய வாசியாத் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி, ஏதோ உப்பு காருது பருப்பு காருது போயிட்டு போறது அப்படின்னு விட்டார். ராஜா கொடுத்தது வச்சுண்டு ஒரு 10 நாளோ ஒரு 1 மாசமோ நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஏதோ உப்பு பருப்பு காரா மாதிரி கொஞ்சமா தான் கொடுத்துருக்கார். அதனால சாக்காய வாசியாத் லவணாய வாசியாத் அப்படின்னு ஏதோ காய்கறிக்கோ இல்லை உப்புக்கோ இதுக்கோ ஒன்றுக்கு ஆகும் அப்படின்னா, இது இந்த புலவர் சொல்லிட்டு போறாரா? இதை பார்த்துட்டான் ஒருத்தன், பார்த்து நேராக ராஜா கிட்ட போய் நீங்க கொடுத்த பைசா அவர் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியலையோ, ஏதோ உப்பு காய்ச்சி காய்கறிக்காகும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அப்படின்னா ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ அவரை கூட்ட திருப்பி அந்த புலவரை கூட்டுன்னு வர சொன்னான். கூட்டுன்னு வந்து முன்னாடி வந்து நிறுத்தினான். சாக்காய வாசியாத் லவணாய வாசியாத்ன்னு சொன்னீரா அப்படின்னு கேட்டான். ஏதோ காய்கறிக்காகவும் உப்புக்காகவும் சொன்னீரான்னா, ஆமா சொன்னேன். ஏன் சொல்லு, என்னுடைய பரிசலை ஏன் அவமரியாதைப்படுத்துறீங்கன்னு கேட்கிறான் ராஜா. அப்ப அவர் சாத்திரியமா ஒரு பதில் சொன்னார். தில்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா மனோரதம் பூரயித்தும் சமர்த்தா அந்யேன கேனாபி நிருபேன தத்தம் சாக்காய வாசியாத் லவணாய வாசியாத். உண்மையில ஒரு மனுஷனுக்கு பூர்த்தியா நன்னா அவன் இருக்கும்படி தானம் பண்ணணும்னா ரெண்டு பேரால் தான் முடியும். ஒன்னு ராஜாவான நீங்கள், தில்லி ராஜாவான நாங்கள், நீங்கள் இல்லைன்னா ஜெகதீஸ்வரனான எம்பெருமான், உங்க ரெண்டு பேரால் தான் முடியும். வேற யார் எதை கொடுத்தாலும் அது சாக்காய வாசியா லவணாய வாசியா, ஏதோ பருப்புக்காகவும் உப்புக்காகவும் காய்கறிக்காகவும் அவ்வளவுதான், நீங்க கொடுக்கறதுக்கு சமமாகுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதனுடைய கடைசி வரியை மாத்திரம் கேட்டுட்டு சாக்காய வாசியாத் ரவணாய வாசியாத் மாத்திரம் கேட்டு யாரோ உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா, பூர்த்தியா அவ கேட்கல அப்படின்னு உடனே ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்து தூண்டுவார். இதுல என்ன கேட்டா, முதல்லயே ராஜா ஏதோ கொடுத்து அவருக்கு போறலன்னு உடனே ராஜாவுக்கு கோபம் வருது, திருப்பி இன்னும் கொஞ்சம் பாட சொல்ற இப்படின்னா இருக்கும் இல்லையோ. அதான் என்னாவது எத்தனை நாளுக்கும் உண்மையில இந்த புலவர் பாட்டினது தான் சாக்காய வாசா ரவணாய வாசி இந்த ராஜா பாட்டினது தான் உண்மையானது. ஆனா அவர் வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ராஜா கடைசியில் தான் மரண தண்டனை மாதிரி தண்டனை கொடுப்பான், அதுக்காக இப்படி ஒரு சாத்திரமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். ஆனா உண்மையில என்னாவது எத்தனை நாளுக்கு போதும், யார் தான் என்னதான் கொடுக்கட்டும் எத்தனை நாளுக்கு போதும், மன்னா மனிதரை பாடி பழைக்கும் பொருள் பொருள். நான் மன்னா மனுஷர், ஸ்திரமான மனுஷர்கள் கிடையாது, எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பார்னா அவர் ஸ்திரமா இருந்தாதானே அவர் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பார், அவரே நிலையானவர் கிடையாது. அதனால மாணவின்பு மின்னாறு மணிமுடி இன்னவர் தாதையை பாடுங்கள், பாடினால் வேறொரு பிரயோஜனமும் வேணுமோ. எம்பெருமானை பாடினா என்ன பிரயோஜனம் கேட்டா, எம்பெருமானை பாடுவதே பிரயோஜனம், ஏன்னா அத்தனை போக்கியமா இருக்கும் அது, கடனேன்னு பாடுறது இல்லை. அப்புறம் சேஷத்தை ரதிகள் ஆக்கி அந்த ஒரு எண்ணத்தை பிரான் கொடுத்துவான், பாடுறதே ஆனந்தங்கிறது கொடுத்துருவான். அப்படி கொடுத்து விஷய கைங்கரிய விரோதியான சம்சாரத்தையும் போக்கும் என்கிறா, அது வந்து மெதுவாக சம்சாரத்தையும் போக்கி அடிச்சு மோட்சத்தை கொடுத்துருவான் அப்படின்னு. தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே, தன்னாகவே கொண்டு அப்படின்னா தன்னுடைய தனக்கு சமமாக ஆக்கி கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே, ஜென்மம் இல்லாமையும் பார்த்து விடுவான். இங்க மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள் அப்படிங்கிறார். ஒண்ணுமில்லாத மனுஷரை பாடி இங்க உங்களுக்கு வரக்கூடிய பெரும் பொருள் என்ன, இந்த பெரும் பொருள்ங்கிறது சின்னதானே, அது போய் எதோ என்ன இப்படி பெருசா கிடைச்சிட போறது அப்படிங்கிறோம் இல்லையோ, என்ன இப்ப பெருசா கிடைச்சிட போறதுன்னு ஒண்ணும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ராஜாவை பாடுறது என்ன ஒரு பெரும் பொருள் கிடைக்கும் அப்படின்னா, பெரிய பொருளும் இல்லை ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு. மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினார், மின்னல் போல மின்னக்கூடிய கிரீடத்தை உடையவன் எம்பெருவான், அவனை பாடினால் தன்னாகவே கொண்டு, தன்னாகவேனா தனக்காகவே அப்படின்னு, தனக்காகவே நம்மளை ஏற்றுக்கொண்டு. அதாவது முதல்ல என்ன கேட்டா, ஆழ்வார் அழகா சொல்ற விஷயம் ஒண்ணுக்கு, இங்க எம்பெருமானை பாடினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டா, என்னென்னவோ பலன் வருதெல்லாம் இருக்கட்டும்,
இம்பெருமானி பாடல ஒரு பெரிய பலன் என்னன்னு கேட்டா, அந்த பாடுவதை போகமாக ஆக்கி வச்சிருவான் பெருமான். பாடுறவர்கள் நாமகீர்த்தனம் பண்றவர்கள்லாம் கூட முதல்ல சாதாரணமாக தான் ஆரம்பிப்பா, ஆனா அப்புறம் பார்த்தா அதை விட்டு அவளால் இருக்க முடியாது, அதுவே பரம போகமாக ஆயிடும். அதனால அந்த பாடுவதிலே ஒரு ரசத்தை உண்டாக்குவான். இதே புலவர்கள்லாம் ராஜாக்களை பாடினா அப்படி கிடையாது, கடனேன்னு தான் பாடுவா. ஆனா எம்பெருமானை பாட 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 அதுவே பரம போக்கியமாக இருக்கும். அதனால தன்னாகவே தனக்கு தன்னையே போக்கியமாக கொடுப்பான். இன்னொன்னு மோட்சத்தை கொடுப்பான் அப்படிங்கிற சாயுஜ்யத்தை கொடுப்பான். தன்னாகவே கொண்டு தனக்காகவே கொண்டு அப்படின்னு தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொண்டுமே மேல ஜென்மமும் வராமல் பிறப்பு வராமல் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான், சம்சாரத்தை தோக்கடிப்பான். இப்படி இந்த மூணு பாசுரங்களிலே மனுஷரை பாடுவதால் பெரும் பலன் எதுவுமே கிடையாது, எம்பெருமானை பாடுவதே ஆனந்தமாக இருக்கக்கூடியது அப்படிங்கறத சொன்னார். இப்போ இதனுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை பார்க்கிறோம். ரம்யஸ்தானாதி யோகாத் அமித விபவதஹ சத்பத பிராபகத்வாத் சம்யக் சாயுஜ்யதானாத் அக அனக விதரணாத் சர்வசேஷித்வ யோகாத் சர்வசேஷித்வ சின்ஹாத் பிரக்யாதாக்யா சஹஸ்ரைஹி அவதரணரசைஹி பக்தி முக்த்யாபிமுக்யாத் த்ரைலோக்யோத்பாதனாத் ச ஸ்துதி விஷயதனும் யாவரன்நிந்திதான்யஹ. மற்ற விஷயங்களை எல்லாம் விருத்தி எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய நம்மாழ்வார் முதல் பாசுரத்திலே ரம்யஸ்தானாதி யோகாத் ஆச்சரியமான திவ்ய தேசத்திலே திருவேங்கட வழியிலே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் பாட வேண்டாமா, அவன் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன்னா நமக்காக நம்முடைய பாடலை ஏற்றுக்கொள்வதற்காக திருவேங்கட மலையிலே வந்திருக்கிறானே அப்படின்னு சொன்னான். அடுத்து ரெண்டாவது பாட்டு, இன்னைக்கு பார்த்த பாட்டு, அதுல அமித விபவதா அளவில்லாத விபவத்தை உடையவன் குலனார் கழிசு கண்ணன் குறுங்குடி மெய்மையே உளனாய எந்தை அப்படின்னு. அதாவது நிறைய குளங்கள் இருக்கக்கூடிய வயல்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்தை சொந்தமாக உடையவன் சத்தியமாக வித்தியமானனான அப்படின்னு ஒரு நிறைய இடம். எம்பெருமானுடைய தனிப்பெருமை என்னன்னு கேட்டான்னா, அவனுடைய விபவம் என்ன ஆனாலும் சரி, எத்தனை செல்வங்கள் எதுவானாலும் சரி, எல்லாம் உண்மையா இருக்கு, அவனும் அதுக்கு அதிபதிங்கிறது உண்மையா இருக்கு. அதனால அவன் உளனாகவே உளன், உண்மையிலேயே உண்மையா இருக்கான். நாமெல்லாம் அப்படி இல்லை, மனுஷர்கள்லாம் அப்படி இருக்க முடியாது. ஏதோ கொஞ்ச காலம் இருக்க அது இருக்கிறதே ஏதோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காவா, உண்மையில அவளுக்கு இருப்புங்கிறதே பகவத் ஞானம் தான், அது தெரியாம இருக்கா. அதனால எம்பெருமானுடைய ஒரு இருப்புக்கும் மனுஷருடைய இருப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எம்பெருமான் உளனாகவே உளன், இவள் உளன் இல்லை ஆனா உளனாக எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் இல்லையா, அதை வச்சு நீங்க தாத்பரிய ரத்னாவளியில அமித விபவதா எல்லை இல்லாத விபவத்தை உடையவன், எல்லையில்லாத செல்வத்தை உடையவன், தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனாமதிக்கும் மனுஷர்கள்ல தன் செல்வத்தை ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் அளவில்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவன் அப்படிங்கிறதுனால அவனை பாடணும் சொன்னதை வச்சுண்டு இந்த பாட்டுக்கு சாரத்தை சொல்லும் போது அமித விபவத்தகா அப்படின்னு சாதிக்கிற. அடுத்து மூணாவது பாட்டிலே சொல்லும் போது சத்பத பிராபகத்வாத் நல்ல மார்க்கத்தை அடைவிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடியினாலே அப்படிங்கிற சத்பதத்தை நல்ல மார்க்கத்தை அடைவிக்கக்கூடியவன் எம்பெருமான். போம் வழியை தரும் நங்கள் வானவர் ஈசனை நிற்க போய் நமக்கு போவதற்கான வழியை காட்டி கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான், நம்மை சரணாகதி மார்க்கத்திலே ஈடுபடுத்தக்கூடியவன் எம்பெருமான். சத்பத பிராபகத்வம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கிற அப்படின்னாலே, மற்றவர்கள்லாம் அப்படி இல்லை, அவர்களை பாடினால் கீழே தான் போனோம், பெருமானை பாடினா புண்ணியம், ராஜாவை பாடினா பைசா கிடைக்கலாம் ஆனா புண்ணியம் கிடைக்குமோ. அதனால
சத்வத பிராபகத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு, நல்ல நெறியிலே மூட்டி விடுங்கள் அப்படின்னு. ஆனா அத பிராபகத்துவம் கீழும் கீழே கீழே சம்சாரத்திலேயே கீழே தள்ளுவது அப்படிங்கிறது தான் ராஜா பாடினா வரக்கூடிய பிரயோஜனம். அப்படி இருக்கும்போது அது எதுக்கு பாடணும், இதுதானே பாடணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதை வளநாமதிக்கும் இம்மானிடத்தை கவிபாடியன் அப்படின்னு சொல்றார். ஆக அமித விபவதா சத்பத பிராபகத்வாது, அடுத்து சம்யக் சாயுஜ்யதானாது, நன்கு சாயுஜ்யத்தையே கொடுக்கப்படியா அப்படின்னு. ஒரு ராஜா ஒரு ஐஸ்வர்யம் கொடுத்தாருன்னா என்னாவது, இது எத்தனை நாளுக்கு போதும் அப்படின்னா. ஆனால் இதே விண்ணவர் தாதையை பாடினால், திருமானை பாடினால் தன்னாகவே கொண்டு ஜென்மம் செய்யாமையும் கொள்ளுமே அப்படின்னு தன்னாகவே ஆக்கிடுவான். அதான் சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா என்ன, தனக்கு சமானமான போகம். பெருமான் என்ன பண்றான், தனக்கு சமானமான போகத்தை இந்த ஜீவர்களுக்கும் கொடுத்துடுறான். அப்புறம் சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே, ஜென்மம் செய்யாமல் அவனை சம்சாரத்துல திருப்பி அனுப்பாமல் இருப்பான். ஆக அதைத்தான் சுவாமி தேசியன் நீங்க சம்யக் சாயுஜ்யதானாது, தனக்கு சமமான போகத்தை நன்றாக கொடுக்கக்கூடியவன் என்பதுவான் அப்படிங்கிற. அதுல இன்னும் குறவு கிடையாது. நிரஞ்சன பரமம் சாமியம் உபயிதி அப்படின்னு வேதம் சொல்றது. பரம சாமியமா, அதாவது இதை காட்டிலும் சமமாக இருக்கக்கூடாது. எம்பெருமானுக்கு என்ன போகமோ, எம்பெருமானுக்கு என்ன பரிபூர்ண பிரம்ம அனுபவமோ, அந்த அனுபவத்துல கொஞ்சம் கூட குறையாமல் இந்த ஜீவனுக்கும் பரிபூர்ண பிரம்ம அனுபவம் வாய்க்கும். இதை எந்த ராஜாவால கொடுக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தை யாராலே கொடுக்க முடியும்? எந்த ராஜாவாகவும் தன்னாகவே ஆக்கி, எம்பெருமான் தன்னாக ஆக்குறான் இல்லையோ, தனக்கு சமமாக ஆக்குறான் இல்லையோ, யார் ராஜா ராஜா ஆக்குவாளா? ஒரு புலவர் பாட எனக்கு சமமாக நீர் அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டு வச்சு ஆசனத்தில் உட்காந்து வச்சு இவரும் பாதி ராஜா அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? இல்லையே. ஆனால் எம்பெருமான் தான் தனக்கு சமமாக ஆக்குவான். அப்புறம் சன்மம் செய்யாமையும் கொள்ளுவேன், பெண்ணையும் நம்மளை கைவிடாமல் எப்போதுமே தன்னோட கூடவே இருக்க வைப்பான். சில சமயம் பெரிய அதிகாரிகள்லாம் தனக்கு சமமா ஆக்கினா கூட அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவா. ஆனா அப்படி இல்லாமல் தன்னாகவே ஆக்கி தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே அப்படின்னு. சுவசேஷ தெய்க ரதிகள் ஆக்கி சம்சாரத்தையும் போக்கும் தன்னாகங்கிட்ட பிள்ளை நடக்க சொல்ற, தன்னை அனுபவிக்கும்படியாக. அந்த அதான் சாயுஜ்யத அனந்தே, தனக்கு என்ன போகமோ அந்த போகம் வாழ்க்கை. அப்போ அப்படி தன்னை அனுபவிக்கும்படியாக பகவான் ஆக்குறானா முதல்ல, அப்புறம் சன்மம் செய்யாவையும் கொள்ளுமே அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பலன். இப்படி உத்தமமான பலனை கொடுக்கறது போது இவனை விடுவானே, எதுக்கு மனுஷரை பாடணும்? மனுஷரை பாடினாலும் சில பிரயோஜனங்கள் கிடைக்கிறதே அப்படின்னா, அஸ்தோரரான மனுஷரை பாடி என்ன பிரயோஜனம் பெறுவது அப்படிங்கிற இல்லையா? அதனால அதனால்தான் சம்யக் சாயுஜ்யதானாது அப்படிங்கிற, நன்றாக சாயுஜ்யத்தை கொடுக்கிற முடியாது. சாயுஜ்யம் அப்படிங்கிறதுக்கு சமானமான போகமுடைமை அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கும் முக்தாத்மாவுக்கும் ஒன்னாவே ஆயிடுறான் அர்த்தம் இல்லை, ரெண்டு பேரா இருக்கா, ஆனா போகம் மாத்திரம் சமானமா இருக்கு அப்படிங்கிற. சாலோக்கியம் சாரூக்கியம் சாயுஜ்யம் சாஷ்டித்வம் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுல சாயுஜ்யம் தான் ரொம்ப முக்கியமான மோட்சம்னு சொல்ற, மோட்சத்துல ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான், பகவானுக்கு சமமான போகம் இருக்குங்கள். அந்த சமமான போகத்தை எம்பெருமான் கொடுத்து அவன் ஆனந்தப்படக்கூடிய, அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கச்சு வேற யாரு எதுக்காக பாடணும் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதைதான் சம்யக் சாயுஜ்யதானாது, எது சாயுஜ்யம் கொடுத்து விட்டுறது இல்லை, நல்ல வண்ணம் சாயுஜ்யம் கொடுக்கற அப்படின்னாரே அப்படின்னா. சம்யக் சாயுஜ்யதானாது அனகவிதரணாத் சர்வசேஷித்வ சின்னாது பிரக்யா தாக்கியா சஹஸ்ரீர் அவதரண அரசைஹி பக்தி முக்தியாபிமுக்யாது த்ரைலோக்கியோத்பாதனாச்ச ஸ்துதி விஷயதனும் வியாகரன் நிந்திதான்யஹா. நிந்திதான்யஹான்னு ஒரு பதம் போட்டிருக்காருங்க கடைசியில, மற்ற விஷயத்தெல்லாம் நிந்தை பண்ணி எம்பெருமான் விஷயத்தை உயர்த்தி சொல்கிறான். அதனால எல்லா பாட்டிலையும் மனுஷர்கள் முதலியார்களே நிந்தை பண்ற, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதை உயர்த்தியாக சொல்ற. அதையும் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் தாற்பயில காட்டி கொடுத்துருக்கார். இப்படியாக நாலு பாசனம் வரை பார்த்தோம், அஞ்சாவது பாசனம் அடுத்த தடவை பார்க்கலாம். என்ன ஆச்சரியமான விஷயம் ஒன்று வரப்போகுது.
ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.